வணக்கம் தமிழ் படம் வியூவர்ஸ். டைரக்டர் சங்கர் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அக்ஷய்குமார், எமி ஜாக்சன் இவங்களோட நடிப்புல போன வருஷம் ரிலீஸ் ஆன படம் தான் 2.0. சோ இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. லைகா ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்த இந்த படத்துக்கு இசை புயல் ஏஆர் ரகுமான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்தாரு. முக்கியமா இந்த படத்தை தமிழ்ல எடுத்து தெலுங்கு ஹிந்தின்னு ரெண்டு மொழிகள்ல டப் செஞ்சு வெளியிட்டிருந்தாங்க. வசூல்ல சாதனை படிச்சது அப்படிங்கறத இங்க சொல்லியே ஆகணும். அண்ட் குறிப்பா இந்த படத்தை சீன மொழியில வெளியிடுறதா இருந்தாங்க. HY மீடியா நிறுவனம் தான் இந்த படத்தை வெளியிடுறதா இருந்தாங்க. இப்ப இதுல இருந்து பின் வாங்கியிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பேட்மேன் படம் அங்க பெரிய அளவுல நஷ்டத்தை ஏற்படுத்தி தந்திருக்கு. அப்படியே 2.0 படத்தை சீன மொழியில வெளியிட்டா 25 மில்லியன் டாலர் கிட்ட வசூல் செஞ்சா மட்டுமே லாபம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம 2.0 வெளியாகிற அந்த சமயத்துலதான் அந்த லயன் கிங் படத்தையும் வெளியிட திட்டமிட்டு இருக்கிறதால படத்தை வெளியிட்டு நஷ்டத்தை பாக்குறத விட வெளியிடாம குறைஞ்ச அளவு நஷ்டத்தை சமாளிக்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்காங்களா இந்த நிறுவனம். இதை பத்தின அபிஷியல் நியூஸ் இன்னும் ஒரு சில நாட்கள்ல வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு. சோ ஒருவேளை சீன மொழியில சீனாவில 2.0 படம் ரிலீஸ் ஆனா சக்சஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்க. சோ இது மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க தமிழ் படத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.